ஹலோ வாய்ஸ் வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ் ஸோ நம்மளுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மார்வல் ஸ்டுடியோஸில் இருக்கிற அவஞ்சர்ஸ் கேரக்டரில் யார் டாப் டென் ஹீரோஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அங்கர்ஸ் வச்சுதான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகிறோம் ஸோ இந்த லிஸ்ட்டில் டென்த்து பிளேஸில் இருக்கிற அந்த அவஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேனுக்கு அந்த பவர்ஸ் அயன்மேன் கொடுத்ததுதான் அயன்மேன் மட்டும் அந்த அல்டிமேட் பவர்ஸை ஸ்பைடர் மேனுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் ஸ்பைடர்மன் அவரே கிரியேட் பண்ண அந்த ஒரு சூட் அண்ட் அந்த ஒரு மெக்கானிசம் வச்சு தான் சர்வேவ் ஆகியிருப்பார் மூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபைட் இல்லைனா ஸ்பைடர் மேன் ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க சும்மா ஒரு சீன் தான் காட்டியிருப்பாங்க தவிர முழு சீனையும் காட்டியிருக்க மாட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நைன்த்து பிளேஸில் இருக்கிற அந்த அவஞ்சரியாருன்னு பார்த்திங்கன்னா பிளாக் விடோ அண்ட் ஒக்காயி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸ் இவங்களால் எம்டி ஹேண்ட்லேயே ஃபைட் பண்ண முடியும் அண்ட் இவங்க பவர்ஸை யாராலேயும் எடுக்கவே முடியாது ஸ்பைடர் மேன் கிட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பவர்ஸ் ஸோ அதை யார் வேணாலும் வேணால் எடுத்துக்கலாம் பட் இவங்கக்கிட்ட இருக்கிறது ஃபிசிக்கல் பவர்ஸ் ஸோ இதை எடுக்கவே முடியாது அண்ட் கண்ட்ரோலும் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு எயித்து பிளேஸில் இருக்கிற அந்த அவஞ்சர்ஸ் யாருன்னு அயன் மேன் அண்டு பிளாக் பேன்தர் அயன்மேன் கிட்டேயும் பிளாக் பேன்தர்கிட்டையும் காமனாக டெக்னிக்கல் தான் இருக்குது அண்ட் பிளாக் கிட்ட சூப்பர் ஹியூமனாக மாறக்கூடிய அந்த பவர்ஸும் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல் தான் டெக்னிக்கல் பவர்ஸ் வச்சுருக்கிறதுல இவங்க தான் நம்பர் ஒன் ஆனால் நான் அந்த லிஸ்ட்டில் மேஜிக்கல் பவர்ஸ் வச்சு தான் வந்து பிரிச்சிருக்கிறேன் ஸோ இவங்க எயித்து பிளேஸ் தான் வருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு செவன்த்து பிளேஸில் இருக்கிற அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் இவர்கிட்ட மல்டிவேர் சூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர்ஸ் இருக்குது மார்வல் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா சாக்ரர் சூப்ரீம் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்குது அதாவது மேஜிக்கல் பவர்ஸ் யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க ஸோ டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த மாதிரி மேஜிக் பண்ணுறவர் தான் ஸோ டாக்டர் ஸ்டேஞ்சையும் சாஸ்ரர் சூப்ரீம் அப்படின்னு மார்வல் காமிக்ஸில் சொல்லியிருக்கிறாங்க மார்வல் பேஸ் ஃபோரில் பார்த்தீங்கன்னா மல்டிவேர்ஸ் வைஸ் தான் ஃபுல் மூவி சீரிஸே எடுக்க போகிறாங்க ஸோ டாக்டர் ஸ்டேஞ்ச் அந்த மார்வல் பேஸ் ஃபோரில் ஒரு மெயினான அவெஞ்சராக இருப்பார் ஸோ இந்த லிஸ்ட்டில் சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிற அந்த அவஞ்சராரு பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹல்கோட பவர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஹல்க் ரொம்ப ஸ்ட்ராங்கான அவெஞ்சர் ஹல்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் தான் ஸோ அவருக்கும் எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது எவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து ஹல்கு மேலே பண்ணாலும் அவரால் தாங்க முடியும் ஸோ அளவுக்கு ஹல்கு பவர்ஃபுல் ஹல்குக்கு மேஜிக்கல் பவர்ஸ் கிடையாது ஒன்லி பிசிக்கல் பவர்ஸ் மட்டும் தான் ஸோ அதனால்தான் அவர் சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிற அந்த அவன்ஜரார்னு பார்த்தீங்கன்னா தார் தாரோட பவர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் தார் கிட்ட மியலின் ஹேமர் இருந்தது இப்போ தார் கிட்ட ஸ்ட்ராங் பேக்கர் ஹேமரும் இருக்குது இவர் இடி மின்னலோட கடவுள் ஸோ அவருக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் அவரால் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் அட்டாக்கை சமாளிக்க முடியாது இதுவே டார்க் மேஜிக் யாராவது பண்ணால் தாரால் சுத்தமாக சமாளிக்க முடியாது தார் அவரோட மின்னல் பவர்ஸ் வச்சு தான் எதிரிகளை அட்டாக் பண்ணுவார் மற்றபடி எந்த ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் வச்சும் அட்டாக் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா அண்ட் உள்வரின் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா காமனான பவர்ஸ் தான் இருக்குது அண்ட் ரெண்டு பேரும் சூப்பர் ஹியூமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ எம்சியூவில் கிடையாது பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ரொம்ப பவர்ஃபுல் தான் ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ளேஸ்ல யாரும் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் கேப்டன் மார்வலுக்கு அந்த பவர்ஸ் ஒரு மிகப்பெரிய அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பவர் வந்து கிடச்சிருக்கும் கேப்டன் மார்வலோட பவர்ஸ் எல்லை இல்லாதது அந்த அன்லிமிட்டட் அதை கணக்கே பண்ண முடியாது ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல் அவங்க அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா மேஜிக்கல் பவர்ஸ் கிடையாது மேஜிக்கல் பவர்ஸ் இல்லாமல் ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸ் வந்து கிடச்சனால ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி பவர் மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது ஸோ அந்த பவர்ஸ் எப்போயுமே மேஜிக்கல் பவர்ஸ் ஆகாது ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்மன் ஒன் சீரிஸில் வர டார்க் ஃபீனிக்ஸ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் தான் பவர்ஸ் கிடச்சிருக்கும் பட் கேப்டன் மார்வலோட இவங்க ரொம்ப பவர்ஃபுல் இவங்களோட பவர்ஸும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் அண்ட் ரொம்பவும் டேஞ்சரானது இதுவும் மேஜிக்கல் பவர்ஸ் கிடையாது தான் ஆனால் மேஜிக்கல் பவர்ஸ்க்கு இந்த பவர்ஸும் ஈக்குவலான பவர்ஸ் தான் ஸோ ஃபைனலி ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்விச் அதாவது வாண்டா மேக்ஸிமம் ஆஃப் அவெஞ்சர் சீரீஸில் வரவங்க இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது அண்ட் மல்டிவல் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர்ஸும் இருக்குது வாண்டா விஷன் சீரிஸ்லேயே இவங்களோட பல பவர்ஸை காட்டியிருப்பாங்க இவங்களோட பவர்ஸும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் தான் யாராலையும் கண்ட்ரோலும் பண்ண முடியாது யாராலையும் அந்த பவர்ஸை இவங்ககிட்ட இருந்து வாங்கவும் முடியாது வாண்டாவிஷன் சீரிஸ்ல அகர்தா ஹார்க்னஸ் இவங்ககிட்ட இருந்து அந்த பவர்ஸை வாங்க பார்ப்பாங்க பட் அவங்களோட பவர்ஸ் தான் இவங்க வாங்கிப்பாங்க அண்ட் அவங்க வச்சு இருந்த டார்க் மேஜிக் புக்கையும் இவங்க வாங்கிப்பாங்க ஸோ இப்போதைக்கு எம்சியூவில் பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லான அவெஞ்சர் இவங்க தான் இவங்களோட பவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஞ்சரானது அண்ட் இவங்களால் இவங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட பவர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க மேபி ஃப்யூச்சர் மூவிஸில் இவங்களோட ஃபுல் பவர் சிம் காட்ட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ